அடுத்து நாம பாக்குறது கோயம்புத்தூர்ல இருந்து கோர்ஸ் பண்ண மைத்லி அவங்களோட ரெண்டு பிளவுஸ் டிசைன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவங்களோட பீட் ஒர்க் பிளவுஸ். இந்த பீட் ஒர்க் பிளவுஸ்ல என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு லேயர் ஜரி, அதுக்கப்புறம் ரெண்டு லேயர் சில்க் த்ரெட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு லைன் ஃபுல் லவ் மீ சுகர் பீட், அகெயின் செயின் ஸ்டோன் சுகர் பீட், ஒரு ஃபுல் ஒரு சின்ன பார்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா 3mm பஞ்ச் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வி பேட்டர்னில் வர மாதிரி ஜிக்ஸாக் மாடலில் ரைஸ் பீட்ஸ் கோல்டன் கலர் 4mm ரைஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் பேட்டர்னில் ஃபுல் டிசைனும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே கொடுத்துருந்த 3mm பஞ்ச் பீடை அப்படியே ரிப்பீட் பண்ணி ஃபுல் பார்டரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பேக் சைட் ஃபுல்லாகவுமே ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் கொடுத்து, ரவுண்ட் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்து, அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட் கொடுத்து, சின்ன சின்னதாக புட்டாஸாக கொடுத்து ஃபுல் நெக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சிம்பிளான பீட் ஒர்க் பிளவுஸ் நெக் டிசைன் தான். ஸ்லீவ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் நெக்குக்கு கொடுத்துருந்த ஃபர்ஸ்ட் ஒரு மூணு லேயர் பார்டர், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவுமே ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி, கோல்டன் ஜரி யூஸ் பண்ணி ஃபுல்லாக செக் பேட்டர்ன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப சிம்பிளான பீட் ஒர்க் பிளவுஸ் டிசைன். இந்த பிளவுஸ் டிசைனுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 1000 rupees ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சிம்பிளான ஒர்க் தான், அதனால 1000 rupees ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவங்களோட ஜர்தோசி பிளவுஸ் டிசைன் பார்ப்போம். ஸ்டார்டிங் எப்பவும் போல ரெண்டு லேயர் ஜரி த்ரெட், ரெண்டு லேயர் சில்க் த்ரெட்டால த்ரெட் ஒர்க் பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட். நெக்ஸ்ட் ஃபுல் லவுமே சக்ரி. ஸோ சக்ரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வரிசையாக ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாக ஜர்கான் ஸ்டோன்ஸ். ஸோ ஜர்கான் ஸ்டோன்மே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் ரெட் கலரும் 3-3 ஸ்டோன்ஸ் வர்ற மாதிரி ரெண்டும் கம்பைன் பண்ணி ஃபுல்லாகவுமே ஸ்டோன்ஸ் பேஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நெக்ஸ்ட்டு 3mm பீட் பஞ்ச் பீட், 3mm பீட் ஒரு லைன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபுல்லாகவுமே டியூப் பீட்ஸ். ஸோ டியூப் பீட்ஸ்மே பார்த்தீங்கன்னா வி ஷேப்பில் வர்ற மாதிரி, இங்கே ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ண மாதிரியே தான், ஒயிட் கலரும் ரெட் கலரும் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூப் பீட் கோல்டன் கலரும் ரெட் கலரும் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவுமே வி பேட்டர்னுக்கு வர மாதிரி கொடுத்துட்டு ஒரு சைட் ஃபுல்லாக கொண்டு வந்து சென்டரில் முடிச்சுட்டு அந்த டைரெக்ஷன் அப்படியே டேர்ன் பண்ணிக்கணும். டேர்ன் பண்ணி இன்னொரு சைட் ஃபுல்லாக வி பேட்டர்னுக்கே வர மாதிரி. அதுக்கு அடுத்தது சின்னதாக ஒரு செமி சர்க்கிள் மாடலில் கொடி மாதிரி ஒர்க். ஸோ இந்த கொடி ஒர்க்குக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசி தான். ஜர்தோசியில் இதில் என்ன ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக கொடி மாதிரி செமி சர்க்கிள் மாடலில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு கார்னர் இந்த ஜாயின் ஆகியிருக்கக்கூடிய பாயிண்ட்லையும் சின்னதாக ஒரு லீஃப் பேட்டர்ன், க்ரீன் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு லீஃப் மாடல் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஃபுல்லாகவுமே சிங்கிள் சிங்கிள் பீட் லாக் பண்ணுற மாதிரி ஹாஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் நெக்கும் ஃபினிஷ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதே பிளவுஸோட ஸ்லீவ் பார்ப்போம். ஸ்லீவில் கொஞ்சம் கிராண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஒரு 7-inch ஹைட்டுக்கு ஸ்லீவ் எடுத்துகிட்டு ஸ்லீவில் கீழே ஹேங்கிங்ஸ் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே ஜரி த்ரெட்டால் சின்னதாக ஒரு லோடிங், 2.5mm பஞ்ச் பீட், அதுக்கு மேலே சக்ரி, அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் 2.5mm பஞ்ச் பீட். நெக்ஸ்ட்டு ஒரு 3-inch ஹைட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு 5mm பஞ்ச் பீட் ஒரு லைன் பார்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பார்டரும் இந்த பார்டருக்கும் கரெக்டாக மிடிலில் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவுமே செக் பேட்டர்ன், செக் பேட்டர்ன் கொடுத்துட்டு அந்த சென்டரில் ஃபுல்லாக அரும்பு டிசைன் மாதிரி 3mm பீட் ஒரு சுகர் பீட் ஃபுல்லாகவுமே ஹாஃப் பீட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக எல்லாமே பீட் ஒர்க் தான். இதுக்கு மேலே ஜர்தோசி யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜர்தோசிக்குமே இந்த கொடி மாதிரி கொடுத்து கொடியிலேருந்து லீவ்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கொடிக்குமே ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சஸ் ஆர் ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச்சுன்னு சொல்லக்கூடிய ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லீவ் ஃபுல்லாகவுமே க்ரீன் கலர் ஜர்தோசி யூஸ் பண்ணி எம்போஸ்டாக ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க. தென் ஃப்ளவர்ஸ். ஸோ ஃப்ளவர்ஸ்க்குமே ஜர்தோசி கோரா யூஸ் பண்ணி ஜர்தோசி ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. தென் சின்ன சின்னதாக அங்கே இங்கேயும் சிங்கிள் சிங்கிள் பீட் கொடுத்து லாக் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளவுஸ் ஸ்லீவ் ஃபுல்லாகவுமே ஃபுல் ஒர்க் வர மாதிரி டிசைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த ஜர்தோசி பிளவுஸுக்கான ரேட் நம்ம 3000 to 3500, 3000-3500 வரைக்கும் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.